என்ன கலாய்க்கிறீங்களா? நல்ல ஃபுட்டு தரேன் ஜனங்களுக்கு. இக்கோ ஃப்ரெண்ட்லி மாதிரி ஐட்டம் வேற லெவல், பட் ரேட் ரொம்ப சீப்பா. கேட்கும் போதே என்னது பீடா தோசையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. செம்மையா சார், வேற லெவல். பிளெயின் கேக், பிளெயின் கேக் அந்த மாதிரி இருக்கும். நான் எங்க வந்து சீக்ரெட் கிடையாது, என்கிட்ட ஓப்பன் சீக்ரெட் தான். இதுவேன் சின்னதாகவும் இருக்கு, கிளீனாகவும் இருக்கு. ஓம தோசையா கொடுக்குறாங்க, எந்த ஹோட்டல்லையுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. பியூர் ஹைஜீனிக் ஃபர்ஸ்ட், தென் வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது இது பண்ண சாம்பார்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி வாங்கினா அவர் சந்தோஷப்படுவார். அவ்வளோதான், சூப்பர். அப்படியே கரையுது. இவரோட சாம்பார், இவரோட சட்னி கிடைக்காது நம்ம ஏரியாவுக்கு. எந்த வித குறையும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியல. லிமிட்டட் அமௌண்ட், நம்ம நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம். கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடையாவது இங்கே வந்து சாப்பிடணுன்ற மாதிரி இவங்களோட டேஸ்ட் வந்து நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. ஒரு மஸ்ட் ட்ரையான ஒரு இடம். Hey guys, welcome to Karthik's channel. என் மிஸ்ஸஸ் வந்து அடம் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்த கடை தான் மீனஸ் வந்து டிஃபன் சென்டர். இந்த டிஃபன் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாரதி ஸ்ரீ கோமதி ரோடு சேலையூரில் இருக்குது. நான் வந்து லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன், ஃபஸ்ட் கமாண்டே ஆட் பண்ணுறேன். அங்கே பார்த்தீங்களா, ரஷ் பாருங்க, நான் ஜூம் பண்ணுறேன். ஐயோ, இப்போ பாருங்கள், தெரியுதா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான ஒரு ஃபுட்டு, தோசை வகைகளாகட்டும் சரி, உள்ளே போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சூப்பராக ஒரு செம்ம பாசிட்டிவ் வைப்பு. அது மட்டும் இல்லாமல் நல்லா நீட்டாக குக் பண்ணுறாரு, அது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீட்டாக குக் பண்ணுறாரு. அது மாதிரி ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 30, 35, 40 அந்த தான் தோசைங்க. தோசைலாம் செம்ம ஒர்த்தான தோசை. அந்த ஃபுட்டை பற்றி பார்க்கலாம், ஓனர்கிட்டையும் பேசலாம், கஸ்டமர்கிட்டையும் பேசலாம். அப்படின்னா தான் வந்து ஸ்பெஷலாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், என்னென்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பார்ப்போம். நஞ்சுண்ட சுவாமி சார், கடை ஆரம்பிச்சு வந்து 2016 சார். நல்ல ஃபுட்டு தரேன் ஜனங்களுக்கு, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் வீட்டு சாப்பாடுனே எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டேன் சார். சார், ஆரம்பிச்சது நாங்கள் 2016 ஆரம்பித்தோம். சென்டரில் எங்கே 3 வருஷம் கடையில்லாம் போச்சு, அப்போ தான் ஆரம்பித்தோம். மறுபடியும் ஆரம்பித்தோம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பானிபுரி வச்சுருந்தோம் சார். முதல்ல ஜனங்களுக்கு இந்த மீனஸ் பானிபுரி தான் தெரியும் ஜனங்களுக்கு. நம்ம இப்போ கூட நிறைய பேர் மீனஸ் பானிபுரி தான் தெரியும். உங்கள் ஷாப்புக்கு வரலாம், எப்படி சார் வரணும்? லேண்ட்மார்க் சொல்லுங்கள். மகாலட்சுமி சிக்னல்லேருந்து லெஃப்ட் எடுத்தால் 6வது லெஃப்ட் நம்ம கடை உள்ளே வரணும். இப்போ ரவாயிலாம் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்க, ஒரு வாட்டி சேவை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடும். 6 மணி 6 முக்காக்கெல்லாம் காலி ஆகிடும் சார். ரவாயில் வந்து குட் ஃபார் டைஜ ஹெல்த் சார், டைஜஷன் ரொம்ப நல்லது, வயசானவங்க கூட சாப்பிடலாம். ரவாயில் மெட்ராஸ் அந்த அளவுக்கு நாங்கள் பண்ணுற அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணலேருந்து இன்னைக்கு ஒரு வரும் சார், 3 இயர்ஸ் ஆகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சார். இவர் கடைக்கு க்ளீன் நல்லா வச்சுக்கிறாங்க, ஐட்டம் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறாங்க. ஒரு இது ஒரு ஐட்டம் டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும், ஷோராக வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும் சார். ஒரு மீடியமாக சார், நோ காஸ்ட்லி, இக்கோ ஃப்ரெண்ட்லி மாதிரி சார், இக்கோ ஃப்ரெண்ட்லி மாதிரி. ஐட்டம் வேறு லெவல், பட் ரேட் ரொம்ப சீப்பாக. மீன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிடைக்காது நம்ம ஏரியாவுக்கு, எங்கேயுமே கிடைக்காது, சான்ஸ் இல்லை சார். இவரோட சாம்பார், இவரோட சட்னி, மெயின் ஐட்டம் இருக்குன்னு இவருக்கு ரவா இட்லி, இவருக்கு செம்மையா சார், வேற லெவல். ஓகே, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்பெஷல். நீங்க தான் குக் பண்றீங்களா? நீங்களாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஓகே, உங்க ஹோட்டல்ல வந்து ரொம்ப ஸ்பெஷலா மூமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா வருது, எந்த ஐட்டம்? ரவா இட்லி. பண்ணுவோம் எதுவும் பண்ணல, இங்கே பண்ணுவோம், இங்கே தான் ரவாயில் வைப்போம். ஆமாம், இப்போ இங்கே பண்ணுவோம் ரவாயில், இங்கே தான் வைப்போம். மாவு பார்க்க தோசை மாவு மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதில் அத்தனையும் தயிர் தான் மேடம், அதில் அதில் வெறும் தயிர் தான் போடுவோம், கெட்டி தயிர் தான் போடுவோம் அதில், அதில் போட அத்தனையும் கெட்டி தயிர் தான் போடணும். அதுக்கு தயிர், ரவை, அவ்வளோதான், எல்லாமே பச்சை மிளகா அந்த இதெல்லாம். பச்சை மிளகா உங்களுக்கு வாயில் வராது அங்கே, அந்த ஈஸியாக அதை மெல்லிசை கட் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி வராது. அதில் ஓமம் போடுறது, இந்த இது போடுவோம், சுக்கு போடுவோம், அப்புறம் தாளிப்பு தான். எங்கள் பாசிங் கஸ்டமர்ஸ் கிடையாது, மினிமம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தூரத்தில் வரவங்க தான் கஸ்டமர். இன்றைக்கி 10 பேர் வந்தாங்களா, அது 8-9 பேர் ரெகுலர் கஸ்டமர் தான். டெய்லி வரலனாலும் வீக்லி 1-2 வயசு கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் 1 மாதம் கடை லீவ் போட்டதுக்கப்புறம் எல்லாம் கடை 1 மாதம் லீவ் போட்ட மாதிரி ஜனங்க வருவாங்க, அது எனக்கு இதே இல்லை, டவுட் இல்லை. சாம்பிள் பாருங்கள், அப்புறம் வயிறு ரொம்பிச்சுன்னு சொல்லக்கூடாதுல்ல. சாம்பிள் பாருங்க, முடியுது. இது வந்து நம்ம முன்னோர்கள் பண்ணுறது தான் சார், இது நாங்கள் ஒன்றும் புதுசாக பண்ணுறதுல, இது நம்ம முன்னோர் தமிழ்நாடு ஃபுட்டு தான் இது ஆக்சுவலி. பட் யாரும் பண்ண மாட்டாங்க வீட்டில். இப்போ இப்போ நீங்கள் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு, வெறுமே பிளெயினில் சாப்பிட்டு பாருங்க, அப்புறம் வேணும் சாம்பாரை சாப்பிட்டு வரணும். ஆமாம், என் பேர் விக்னேஷ், நான் இங்கே ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன். டேஸ்ட்டு ஹைஜீன் சின்னதாகவும் இருக்குது, க்ளீனாகவும் இருக்குது, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக, அதனால தான் வரும். பீடா தோசை இங்கே ரொம்ப ஃபேமஸே, இந்த பீடா தோசை தான். இதோட ஃப்ளேவர் பாருங்கள், அதோட கன்சிஸ்டன்சி என்னென்னா, பீடா தோசைன்னா என்னென்னா ஓமம்,
ஓமம் வந்து மோஸ்ட்லி யாருமே லைக் பண்ண மாட்டோம். ஆனால் இதில் ஓமம் போட்ட மாதிரியே ஃபீல் இல்லை, மணக்குது ஓமம். ஓமம்னாலே எல்லோரும் மூக்கு மூடிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து இதில் ஓமம் வந்து அவ்வளோ ஸ்மெல்லியாக இருக்குது. ஓமம் காஞ்ச மிளகாலாம் போட்டு சட்னி மாதிரி செஞ்சு அதில் வந்து தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறாங்க. தக்காளி சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னி. இதில் தக்காளி சட்னி வந்து தொட்டு சாப்பிட்லாம். ஓமம் சாப்பிட்ட மாதிரியே இல்லை. எல்லா டிஃபனும் சாப்பிட்டுட்டு இந்த ஓம தோசையை சாப்பிட்டு போயிட்டீங்கன்னா ஜீரணம் ஆகிடும். ஓமம் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. உடம்புக்கு மோஸ்ட்லி யாருமே சாப்பிட மாட்டோம் அந்த ஓமத்தை. ஸோ இங்கே வந்து அதையே வந்து அவங்க ட்ரெண்டியாக ஓம தோசையாக கொடுக்குறாங்க. எந்த ஹோட்டல்லையுமே நம்ம பார்த்துருக்க முடியாது. ஓம தோசையில் பேர் பீடா தோசை. இதுக்கு பேர் கேட்கும் போதே என்னது பீடா தோசையா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஃபுட் ரிவ்யூஸ்னாலே வந்து நிறைய பேர் வந்து இவங்க எல்லாமே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்வீங்க. ஆனால் கிடையாது. கார்த்திக்ஸ் வியூ கேவி சேனலை பொறுத்த வரைக்கும் ட்ரூ. சென்னை சேலையூரில் இது சட்டுன்னு உங்களுக்கு வந்து அப்சர்வ் ஆகாது. இந்த இடம் மெயின் ரோட்லேருந்து ஒரு சந்து மாதிரி உள்ளே வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுறோம். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்துடலாம். டிப்பிக்கல் ரெசிடென்ஷியல் ஏரியா. ஆக்சுவலி அவங்க வீடே பேக்கில் தான் இருக்குது. அவங்க வீட்டுக்கு முன்னாடியே ஷெட் மாதிரி போட்டு சும்மா சொல்லக்கூடாது, ஹைஜீனாக இருக்குது. எனக்கே வந்து நிறையா சாப்பிட்டுனே இருக்கணும் போல் இருக்குது. எந்த வித குறையும் நீங்கள் கண்டே பிடிக்க முடியல, நிஜமாகவே முடியல. நான் எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிடுவேன் குறைய. இந்த ஹோட்டலோட ஸ்பெஷலிஸ்ட் வந்து பியூர் ஹைஜீனிக்கு ஃபஸ்ட்டு, தென் வெரைட்டிஸ் வந்து இருக்கும். ரெண்டாவது இது வந்து சாம்பார்லாம் நம்ம வந்து திருப்பி திருப்பி வாங்கினாதான் அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அந்தளவு ருசிச்சு சாப்பிட்றோன்றதுல அவர் ரொம்ப ஈடுபாடாக இருக்காது. இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டுமே வர்ற கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை அனுப்புறதுல 100% கேரண்டி. நம்பி வரலாம் வாங்க. பேர் பிரகாஷ். இங்கே வந்து ஒரு வருஷம் ஆச்சு. நல்லாயிருக்கும், குழந்தைகளுக்கும் வாங்கி கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிட்லாம். நான் ஆக்சுவலாக ஒரு 5 days லீவு. நான் வீட்டில் சொல்லிட்டேன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டேன், பட் அவங்க இது ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ போனால் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்கிற யாருனாலும் வந்து கொடுக்கலாம், தைரியமாக வந்து சாப்பிடலாம். நல்லா இருக்கும், நமக்கும் நல்ல வயிறுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவங்க வந்து எங்ககிட்ட கிட்டத்தட்ட 15 வருஷமாக வர 13 வருஷமாக வராதுங்க அவங்களுக்கு. அப்போ அந்த கஷ்டமாக அவங்க ரெண்டு பேரும். நாங்கள் முதல்ல பானிப்பூரி கடை வச்சுருந்தோம். அது ஓவர் க்ரௌடுனால அதிகமாக க்ரௌடுனால சமாளிக்க முடியாமல் நாங்கள் பிஸ்னஸ் மாற்றிட்டோம். ஆமாம் ஆமாம். ஒரு பீடா தோசை, ஒரு பிளைன் தோசை, ஒரு ரவா இட்லி. நான் ஒரு 8 years 7 years இங்கே சாப்பிட்ருக்கேன். ஆக்சுவலி நான் என்னோடய மேரேஜ் முன்னாடி காலேஜ்லேருந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம். முன்னாடி பானிபுரி அதேமாதிரி ஐட்டெலாம் இருக்கும். ஸோ அதுதான் ஃபேவரட்டாக ஈவினிங் ஒரு 4-5 o'clock ஸ்டார்ட் ஆகும், அதை சாப்பிடுவோம். ஸோ இப்போவும் மேரேஜுக்கு அப்புறமும் வீக்லி ஒன்ஸ் வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுவோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் வந்து பெங்களூர் அந்த உடுப்பி சாம்பார், பெங்களூர் சாம்பார் இருக்கும் நான் சாம்பார். ஸோ சாம்பாருக்காகவே இங்கே வந்து சாப்பிட்லாம். சரி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஃபீல்டில் இருந்தால் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஷாப் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரி, அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரியே தான் இருக்குது அவங்களோட டிஃபன் கூட. இப்போ ரெண்டாவது நெய் தோசை சாப்பிட்றோம் நானும். ஸோ அவங்களோட அன்யோன்யம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு. சரி, எல்லாருமே வந்து ஏதோ பிஸ்னஸ் மைண்டடாக பார்க்காம இப்போ வந்தாலும் சரி அந்த ஒரு பர்சனல் டச் இருக்கும், ஃபேமிலி பாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். ப்ளஸ் இவங்களோட ஃபுட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும். நமக்கு அது வித்தியாசமாகவே தெரியாது. 15 years சின்ன குழந்தைய கூட கூட்டிகிட்டு வருவோம். அப்போத்துலேருந்து நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இந்த டேஸ்ட் எங்கேயும் இருக்காது, இன்னுமே கிடைக்காது எங்கேயுமே. அண்ட் ரேட் வைஸும் உங்களுக்கு ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. குவாலிட்டி அண்ட் ரேட் எவ்ரி திங் இஸ். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெஷல்ஸ் ஒரு நாள் ஒரு ஸ்பெஷல், அதுவுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். காய்ஸ் ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா மீனு டிஃபன் சென்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப யூனிக்கான ஃபுட்ஸ். அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விஸ்மாம்பலத்தில் தோசை மாமா கடன் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷாப். ரவா இட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா நீ பார்க்கும்போதே உங்களுக்கு அப்படியே நோ கல்லட்டா அப்படின்னு ரொம்ப ஸ்பாஞ்சு. அதாவது இந்த பிளெயின் கேக்னு அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவர் சொன்ன ஒரு விஷயம், ரவா இட்லிக்கு சாகு இதுதான் வந்து ரொம்ப காம்பினேஷன். இது வந்து காஞ்ச மிளகாய் தொட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட் வராது. இது பச்சை மிளகாயில் செஞ்ச சாகுன்றதால் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நாங்கள் ரவா இட்லிக்கு சாகு சாகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாம்பே சட்னின்னு வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இது. பட் வந்து இது பேர் சாகு. சீரியஸாக ஒரு தடவை கூட நான் வந்து சூ பண்ணலை, அது கடித்து மெல்லலை. கொஞ்சம் சைட் டிஷ்ஷுக்காக நம்ம வந்து பரட்டும் போதே இந்த இட்லி வந்து கரைய ஆரம்பிச்சிடுது. உள்ளே வெங்காயம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேருந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லைங்க, நல்ல ஒரு மாடரேட்டான ரேட்டு தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ மற்ற ஹோட்டலுக்கும் இங்கே தாராளமாக வந்து ஒரு 3 டிஃபன் சாப்பிட்டு போகிறோம். 1 டிஃபன் சாப்பிட்ற இடத்துல அதுவும் தரமாக இருக்குது, க்ளீனாக பண்ணுறாங்க, ஒரு ரொம்ப ஹைஜீனாக இருக்குது. அவ்வளோதான், சூப்பர்.
அப்படியே கரையுது. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரொம்ப நல்லா இருக்கும் இவங்க கிட்ட, ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும் டேஸ்ட்டு, ரொம்ப எக்கனாமிக்கல். அதாவது நம்ம வந்து வித் லிமிட்டட் அமௌண்ட் நம்ம நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு போயிடலாம். ரவா இட்லி வந்து ரொம்ப ஸ்பெஷல் இவங்க கிட்ட, சூப்பராக இருக்கும் டேஸ்ட். எனக்கு ரவா இட்லி பிடிக்கும், தோசை இல்லாமல் பிடிக்கும். மற்றபடி எல்லாமே ரேட் ரொம்ப சீப் தான். சீப்ன்றதால வந்து அதே சமயம் அவங்க வேறு எதுலேயும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ நாங்கள் வரோம், என்னோடய ஃபேமிலிக்கு இது ரொம்ப இது பிடிச்சிருந்து. ஸோ ஒரு எப்போயாவது ஒரு முறை மந்த்லி ஒன்ஸ் இல்லை டூ மந்த்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃபேமிலியாக வருவோம், அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இது உங்களோட பீக் டைம், ரஷ்ஷான டைம்லாம் என்ன டைம்? 7:30 to 9:30 வரைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு தடவை இங்க வந்து சாப்பிடணும்ன்ற மாதிரி இவங்களோட டேஸ்ட் வந்து நம்மளை இழுத்து பிடிச்சி வச்சிருக்கு. தமிழர்களுக்குன்னு இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகள்ல தோசை தான் வந்து பயங்கர ஹைலைட். வாஷிங்டன்ல பாத்தீங்கன்னா ஒருத்தர் தோசை போட்டே வந்து வேர்ல்டு வைடு ஃபேமஸ் ஆயிருக்காரு. பட் என்ன கேட்டா வந்து அவரோட இவரு சூப்பர்பா பண்றாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு நேர்த்தியா இருக்கும் அவங்க தோசை போடுறதே. பார்த்தீங்கன்னா லேடிஸ் கோலம் போகிற மாதிரி அவ்வளோ ரசித்து சூப்பராக போடுவாங்க. எல்லா விதத்துலையுமே அவங்க ரெண்டு பேருமே பர்ஃபெக்ட் கபிள். ஸோ அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து அவங்களுடைய சர்வீஸ்னு தெரியும். இட்லியை டீஸ்பூனில் சாப்பிட்றாள் நீங்கள் ஒருத்தர் தான். என்ன கலாய்க்கிறீங்களா? இல்லை இல்லை, எப்படி இருக்கு? செம்ம ஸ்பாஞ்சி. உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு, பச்சை மிளகா, அந்த மிளகாத்தூளா இல்லை இல்லை, பச்சை மிளகா, பச்சை மிளகா, பச்சை மிளகா, அந்த காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகா. ஸோ நேச்சுரல் கலர் இருக்கு. மசால் தோசை டிபிக்கல் பெங்களூர்ல பாத்துருக்கேன். பெங்களூர் மைசூர்ல நான் பார்த்து நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ட ஒரு தோசை மசாலா வந்து நம்ம வந்து எடுத்துருவோம். ஆக்சுவலாக நம்ம ஸ்டைல் இப்படி தான். இந்த ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரையான ஒரு இடம். சிலன் ஃபுட்டு ஒன்றத்தை சாப்பிட்டோன்னே டக்குன்னு வயிறு ரொம்பிட்டுதான் வாய்ப்பே இல்லை. எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் இன்னொரு தோசை அது வந்து டெய்லி டெய்லி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசை வந்து அவங்க மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு தரமான ஒரு உணவு ஒய்ஃபு ரொம்ப யூனிக்காக பர்ஃபெக்டாக பண்ணிட்டுருக்காங்க. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பீடா தோசை, மசால் தோசை, ரவா இட்லி, சிலன்ட் ஃபுட்டு. என் ஒய்ஃப் வந்து அடம் பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. வேறு ஷூட் போயிட்டு நான் வந்தேன். ஹேட்ஸ் ஆஃப், நீங்கள் நல்ல ஒரு கண்டென்ட் பார்த்துருக்கேன்னு மட்டும் சந்தோஷமாக இருக்குது. டெய்லி ஸ்பெஷல் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா முருங்கையில் பொடி தோசை, அந்த வெட்னஸே கொள்ளு பொடி தோசை, தேர்ஸ்டே வந்து காரம் பொடி தோசை, ஃப்ரைடே வந்து பீடா தோசை, இன்னைக்கு ஃப்ரைடேல பீடா தோசை, இன்றைக்கி சாட்டர்டே வந்து பருப்பு பொடி தோசை, சண்டே வந்து வேப்பம்பூ பொடி தோசை. கசப்பு இருக்கானா அதை மெயின் விஷயம் சொல்கிறது. ஓகே கைஸ், விமிட்டா நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் கார்த்திக் கார்த்திக். அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ஸை பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து நான் போடுறேன். விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணுங்க. தனியாக வைக்கிறாங்க, தட்டு தனியாக வைக்கிறாங்க.